யாழ் மன்னன் இன்றைய காலநேரச் செய்திகள். இன்று முதலாம் திகதி 9ஆம் மாதம் 2019ஆம் ஆண்டு. யாழ் மன்னன் இன்றைய காலநேரச் செய்திகள். கோத்துபாய வெற்றி பெறுவது கடினமென எனக்கு தெரியும், மைத்திரியிடம் கூறிய மகிந்த. மைத்திரிபால சிறிசேனாவுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் இரகசிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இரு கட்சிகளும் ஒன்றிணையாவிட்டால் அதிபர் தேர்தலில் கோத்துபாய ராஜபக்ச வெற்றி பெறுவது கடினம் என்பது நன்றாக தெரியும் என்று இந்த சந்திப்பின் போது மகிந்த ராஜபக்ச கூறியிருக்கின்றார். எனவே இரு கட்சிகளின் ஒற்றுமைக்காக இதையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அத்துடன் இரு கட்சிகளின் ஒற்றுமைக்காக இரு கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளும் வேறு ஒரு வேட்பாளரை பரிசீலிப்பதற்கு கூட தான் தயாராக இருப்பதாகவும் மகிந்த ராஜபக்ச கூறியிருக்கின்றார். கோத்தபாய ராஜபக்சவுக்கு தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் ஆதரவை பெறுவதற்கு பசல் ராஜபக்ச தவறியுள்ளதனால் மகிந்த ராஜபக்ச மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆறாகியுள்ளதாகவும், இதனால் எப்படியாவது ஸ்ரீலங்கா அதிபரின் ஆதரவை பெற முயற்சிப்பதாகவும் பொதுஜன பெருமனவின் உள்ளக தகவல் தெரிவிக்கின்றன. பிரச்சார காலத்தில் நீதிமன்றத்துக்கு அலைய போகும் கோத்தபாய ராஜபக்ச. கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு 15ஆம் திகதியிலிருந்து தினமும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கொழும்பு சிறப்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. தங்காலையில் ராஜபக்ச நினைவிடத்தை அமைப்பதற்கு 33 மில்லியன் ரூபாய் பொது நிதி முறைகேடு செய்யப்பட்டது தொடர்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை 3 நீதிபதிகளை கொண்ட சிறப்பு மேல் நீதிமன்றம் விசாரித்து வருகின்றது. 15ஆம் திகதியிலிருந்து வழக்கு 4ஆம் தேதி விசாரிக்கப்படும், தீர்ப்பளிக்கப்படும் என்று சிறப்பு மேல் நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. தலவாக்கல்லையில் முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து, இருவர் படுகாயம். தலவாக்கல்லை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தலவாக்கலை நுவரேலியா பிரதான வீதியில் தலவாக்கலை லிந்தலை நகரசபைக்கு முன்னால் பிரதான வீதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளதாக, மோட்டார் சைக்கிளுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். கந்தப்புல பகுதியிலிருந்து தலவாக்கலை நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று தலவாக்கையிலிருந்து நகரசபைக்கு குறுக்கே வீதிக்கு திருப்ப முற்பட்ட முச்சக்கர வண்டியும் இவ்வாறு மோதுண்டிருக்கின்றது. பெண்களின் பிரச்சனைகளுக்கு எமது அரசாங்கத்தில் தீர்வு கிடைக்கும் கோத்தபாய ராஜபக்ச. நுண்கடன் உள்ளிட்ட பெண்கள் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எமது அரசாங்கம் தீர்வினை வழங்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்ச அறிவித்திருக்கின்றார். நாட்டில் உள்ள பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரங்களை நாம் கைப்பற்றியிருக்கின்றோம். இந்த கட்சி ஸ்தாபிக்கப்பட்ட சில காலத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது நாம் வரலாற்று வெற்றியை பெற்றோம். இதற்கு எமது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பசில் ராஜபக்ச தான் பிரதான காரணம் என்பதை நான் இவ்வேளையில் கூறிக்கொள்கின்றேன். எமது எதிர்கால அரசாங்கத்தில் மகிழ்ச்சியான சமூகத்தையும் வளர்ச்சியடைந்த நாட்டையும் உருவாக்குவது எமது பிரதான நோக்கமாக இருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளை அரசாங்கம் தொடர்ந்தும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. வாசுதேவ நாணயக்கார. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் வடக்கு மற்றும் கிழக்கில் அனுஷ்டிக்கப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக இந்த தகவலையும் வழங்காமல் அவர்களது உறவுகளை அரசாங்கம் தொடர்ந்தும் ஏமாற்றி வருகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டிருக்கின்றார். காணாமல் போனோர் அலுவலக செயற்பாடுகளின் மீதும் மக்கள் நம்பிக்கையற்றே உள்ளனர். ஆகையினால் எதிர்வரும் எமது ஆட்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய தீர்வு நிச்சயம் பெற்றுக் கொடுக்கப்படும் என வாசுதேவ நாணயக்கார நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் திருமணமான அன்றே பெண்ணுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி வெளிநாட்டிலிருந்து வந்தவரின் பரிதாப நிலை. யாழ்ப்பாணத்தில் திருமணம் நடைபெற்ற வீடொன்றுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் பெருந்தொகை நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அவாலி கொத்துக்கட்டி பகுதியில் நடைபெற்ற திருமண காணொளியுடன் வந்த கொள்ளையர்கள் அதில் அணிந்திருந்த நகைகளை தருமாறு மிரட்டியிருக்கின்றனர். கடந்த 29ஆம் திகதி மணமகளின் தாலி உட்பட பெண்கள் அணிந்திருந்த நகைகள் ஒவ்வொன்றாக கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்திருக்கின்றனர். வீட்டுக்குள் நுழைந்த கொள்ளை கும்பல் ஒருவரை கட்டி வைத்துவிட்டு வீட்டில் நடைபெற்ற திருமண நிகழ்வின் வீடியோ ஒளிப்பதிவை காண்பித்திருக்கின்றனர். வீடியோவில் பெண்கள் அணிந்திருந்த தங்க நகைகளை தருமாறு கத்தி முனையில் மிரட்டியிருக்கின்றனர். கொள்ளையர்களின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாததனால் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருவரை கொள்ளையர்கள் வாளால் வெட்டியதுடன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். இதனால் அச்சமடைந்த பெண்ணொருவர் சகல நகைகளையும் எடுத்து தருவதாக கூறியிருக்கின்றார்.
கொள்ளையர்கள் ஒவ்வொரு இடமாக தேடி அனைத்து நகைகளையும் கொள்ளையிட்டுள்ளனர். கொள்ளையர்களின் செயல் தொடர்பில் திருமண வீட்டின் மணமகள் கைத்தொலைபேசி மூலமாக குறுந்தகவல் மூலம் அயல் வீட்டாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அவரும் ஏனியவர்களுக்கு தகவல் அனுப்பியிருக்கின்றார். இதனை அறிந்து கொண்ட கொள்ளை கும்பல் வெளியில் நின்ற அயல் வீட்டுக்காரரையும் கத்தியினால் காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார். வீட்டில் இருந்தவர்களின் 60 பவுனுக்கும் மேற்பட்ட தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதுடன் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களின் கடவுச்சீட்டும் கைப்பைகளும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மானிப்பை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 215 டிப்ளமோ ஆசிரியர்களுக்கு நியமனம். கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் 215 டிப்ளமோதாரர் ஆசிரியர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் தலைமையில் யாழ் பொதுநூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் ஆளுநர் தெரிவிக்கையில் ஆரம்ப கல்வி என்பது மிகவும் முக்கியமானது. விழுந்திருக்கின்ற இந்த தேசத்தின் விளிம்பில் இருக்கின்ற மக்களை திரும்பவும் வாழ வைப்பதற்காக வருகின்ற சந்ததியின் ஆரம்ப கல்வியை உங்கள் கைகளில் இந்த மாகாணம் இன்று கொடுக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பல ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டும் காணாமல் போனோர் விடயத்தில் தீர்வில்லை. குறுமுதல்வர் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக ஆராய கடந்த 10 வருடத்தில் பல ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுவிட்டன. ஆனால் இதுவரையில் எந்த தீர்வும் வழங்கப்படவில்லை என மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை அன்றனி விக்டர் சோசையடிகளார் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு முடிவு வேண்டும். அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்றாவது சொல்லுங்கள் என்றுதான் நாங்களும் கேட்கின்றோம். அவர்கள் இருக்கின்றார்களா என்பதுதான் எங்கள் கேள்வி. எங்களுக்கு எத்தனை வசதிகளை அரசாங்கம் செய்து தந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையின் அமர்வு இடம்பெற இருக்கின்றது. அங்கே நாம் தமிழர்களின் குரல் கேட்கும். இதன்போது அரசாங்கத்திடம் உரையாடுவதாக அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுப்பதாக கேள்விகள் கேட்பதற்காக பல்வேறு தரப்பினரும் தெரிவிப்பார். ஆனால் அதற்கு உருப்படியான பதில்களை தருவார்களா என்பது தெரியவில்லை. பகிடிவதையில் ஈடுபடுவர்களுக்கு 10 வருட சிறை தண்டனை. பல்கலைக்கழக மாணவர்களை சித்திரவதைக்கு உள்ளாக்குவோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி அமைச்சர் செயலாளர் மாயதுண்ணை இதனை அறிவித்திருக்கின்றார். மக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோத்தபாய ராஜபக்ச களமிறங்குகின்றார் மகிந்த ராஜபக்ச. மக்களுக்கான பாதுகாப்பை மீண்டும் உறுதிப்படுத்தவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பலமான வேட்பாளருடன் களமிறக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு சாத்தியமில்லை மகிந்த தேசப்பிரிய. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவது சாத்தியம் இல்லை என தேர்தல் ஆணையத்தலைவர் மகிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு தரப்பு கையகப்படுத்திய காணிகள் பற்றிய விபரத்தை சமர்ப்பிக்க ஆளுநர் கோரிக்கை. தனது திருமண மோதிரத்தை அடகு வைத்து மது அருந்திய தந்தையை அடித்து கொன்ற மகன். ஆடிகம பெரியமடு பிரதேசத்தில் தனது தந்தையை தாக்கி கொலை செய்த சந்தேக நபர் ஒருவரை பல்லம போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தனது திருமண மோதிரத்தை அடகு வைத்து மது அருந்திய காரணத்தினால் மேற்படி சந்தேக நபரான மகனால் அவரது தந்தை இவ்வாறு தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முதலாவது தொழில்நுட்ப கல்வியியல் கல்லூரியின் நிர்மாணப் பணிகள் ஆரம்பம். நாட்டில் தொழில்நுட்ப கல்வியை வலுப்படுத்துவதற்காக தொழில் செயற்திறனை கொண்ட ஆசிரியர் சமூகம் ஒன்று பாடசாலை கட்டமைப்பு பங்களிப்பு செய்யும் நோக்கில் முதலாவது தொழில்நுட்ப கல்வியியல் கல்லூரியை நிர்மாணிக்கும் பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா தெற்கு தமிழ் பிரதேசபையில் கடமை நேரங்களில் ஊழியர்களுக்கு சிங்கள வகுப்பு. 2 வார போர் நிறுத்தத்துக்கு ரணில் சஜித் தரப்பு இணக்கம். ஐக்கிய தேசிய கட்சியில் ரணில் தரப்பும் சஜித் தரப்பும் அடுத்த 2 வாரங்களுக்கு ஒருவரை ஒருவர் விமர்சிப்பதில் இல்லை என உடன்பாட்டுக்கு வந்துள்ளனர். இந்த 2 வார காலத்தில் இந்த தரப்பு பேரணிகள் அல்லது பொதுக்கூட்டங்கள் நடத்துவதை நிறுத்தி வைக்க இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது யாழ்மண்ணின் இன்றைய காலநேர செய்தியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி. மீண்டும் இன்னுமொரு யாழ்மண்ணின் காலநேர செய்தியில் உங்களை சந்திப்போம். எமது செய்தி சேவைக்கு நீங்கள் தந்து கொண்டிருக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.